نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும் கலாச்சாரங்களில் சிறந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற கலாச்சாரம் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் மார்க்கத்தின் பெயரில் எவைகளெல்லாம் புதிதாக உருவாக்கப்படுகின்றனவோ அவைகள் அனைத்தும் பிதாத்துக்கள் பிதாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையிலே நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற இப்படியான ஒவ்வொரு ஜும்மா உரைகளிலும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டி என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தினம் ஒரு சிறந்த தினம். அந்த சிறந்த தினத்திலே அனைத்து சிறப்புகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் எங்களுடைய வேலைகளை எல்லாம் தியாகத்தோடு விட்டுவிட்டு நேரகாலத்தோடு நாங்கள் வந்து இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் என்றால் எங்களுடைய நிஞ்சத்துக்கு அல்லாஹு தாலா கூலி தர வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையோடு ஜும்மாவுக்கு நேரகாலத்தோடு வருவதென்பது மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு அமல். ஆகவே நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்து வரைக்கும் ஜும்மாவுக்கு நேரகாலத்தோடு வந்து அந்த அனைத்து சிறப்புகளையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நியத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சின்னொரு ஆலோசனையோடு சின்னொரு உபதேசத்தோடு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே பல தியாகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம் மக்காவிலே நிறைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் இஸ்லாத்தை பரப்புகின்றார்கள். கஷ்டங்கள் தாங்க முடியாத அளவுக்கு வருகின்றது. மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள். அந்த நேரத்திலே மதீனாவிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சமுதாயத்தின் மூலமாக இஸ்லாத்தின் எதிரிகளின் மூலமாக சோதிக்கப்படுகின்றார்கள், பிரச்சனைக்கு உள்வாங்கப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் வரலாறு தெரிந்து வைத்திருக்கின்றோம். மிக முக்கியமான சோதனையாக இருந்தது. அன்று வாழ்ந்த மதீனத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு நபி அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொல்லையாக பிரச்சனையாக சோதனையாக இருந்தவர்கள் மதீனத்திலே இருந்த முனாஃபிக்குகள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஏன் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது என்று கூறப்படுகின்றது என்றால், நமக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எதிரி யார் என்று தெரிந்தால் நமக்கு சமாளிக்க லேசி. நமக்கு எதிரி யார் என்று தெரிந்தால் நமக்கு எதிரியோடு போராடுவதற்கு முகம் கொடுப்பதற்கு லேசாக இருக்கும். ஆனால் முனாஃபிக்குகளை பொறுத்தவரையிலே முஸ்லிம் என்ற பெயரோடு இருந்தார்கள். வெளிரங்கத்திலே முஸ்லீமாக இருந்து உள்ரங்கத்திலே இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தார்கள். அவர்களோடு போராடுவது என்பது மிக ஒரு முக்கியமான மிக ஒரு சோதனையாக இருந்தது என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முனாஃபிக்குகளை பற்றி இஸ்லாம் தெளிவாக அவருடைய பண்புகள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி குர்ஆனிலே நிறைய இடங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே
இன்றைய ஜும்மா உரையின் மூலமாக யார் இந்த முனாஃபிக்குகள், யார் இந்த முனாஃபிக்குகள், அவருடைய பண்புகள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதோடு, நாங்கள் தெரியாமல் மறந்து முனாஃபிக்குடைய பண்போடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவைகளை விட்டும் எச்சரிக்கையாக இருப்பது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முனாஃபிக்குடைய பண்புகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிந்த மிக முக்கியமான பண்புதான் உள்ளத்தை அவர்களிலே உள்ளத்திலே குஃபரை மறைத்து வைத்துக் கொண்டு, உள்ளத்திலே இறை மறுப்பை மறைத்து வைத்துக் கொண்டு வெளிரங்கத்திலே முஸ்லீமாக நடிப்பார்கள். இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சுட்டிக்காட்டுகின்ற பொழுது எப்படி முனாஃபிக்கள் நடந்து கொள்வார்கள் என்றால், மொமீனான ஈமான் கொண்டவர்களோடு சேர்ந்து நடக்கின்ற பொழுது, சந்திக்கின்ற பொழுது, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவார்கள். வைதா ஹலவ் இலா ஷயாதீனிஹிம் காலு இன்னா மஅகும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன். பாருங்கள், அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இழிவாக சொல்கின்றான் என்று பாருங்கள். முனாஃபிக்குகள் ஷைத்தான்களோடு சேர்ந்து சேர்கின்ற பொழுது, முனாஃபிக்குகள் என்று சொல்லவில்லை, அவர்களை சார்ந்தவர் என்று சொல்லவில்லை, ஷைத்தான்களோடு சேர்கின்ற பொழுது, நாங்கள் இஸ்லாத்தின் எதிரிகள், உங்களோடு இருக்கின்றோம், முஸ்லிம்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா முனாஃபிக்குடைய பண்பை இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் முனாஃபிக்குன் ஹாலிசுன், ஒரிஜினல் முனாஃபிக். எப்படி உள்ளத்திலே இறை மறுப்பை மறைத்து வைத்துக் கொண்டு வெளிரங்கத்திலே முஸ்லிமை போன்று நடிப்பவன், முஸ்லிமை போன்று பாசாங்கு செய்பவன், இவன் தான் முனாஃபிக்குன் ஹாலிசுன், ஒரிஜினல் பெர்ஃபெக்ட் முனாஃபிக் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக, இப்படியான குர்ஆன் வசனங்களின் மூலமாக நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தபடியாக அந்த முனாஃபிக்குடைய பண்புகள் நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, முனாஃபிக்குடைய பண்புகள் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் நிறைய ஹதீஸ்களிலே முனாஃபிக்குடைய பண்புகளை நமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள். நமக்கு தெரிந்த பாரமாக்கி வைத்திருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான் ஆயத்துல் முனாஃபிக் சலாசுன், புகாரியிலே 33வது இலக்கத்திலே பதிவாக்கப்பட்ட ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக்குகள் மூன்று பண்புகளை கொண்டிருப்பார்கள். முனாஃபிக்குகள் மூன்று பண்புகளை கொண்டிருப்பார்கள். ஒன்றை என்ன பாடமாக்கி வைத்திருக்கின்றோம், இதா ஹத்தஸ கலப, பேசினால் போய் பேசுவான். வைதா வஅத அஹலஃப, வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்வான். வைதா வைதா துமினஹான, நம்பிக்கைக்கு மோசமாக நடந்து கொள்வான். இதுதான் முனாஃபிக்குடைய மிக முக்கியமான பண்புகள் என்பதை நபி அவர்கள் நமக்கு எச்சரிக்கையை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன என்று சொன்னால், நாங்கள் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நபி அவர்களிடத்திலே காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் வேறு, நபியுடைய காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் வேறு, இப்போது இந்த அடையாளத்தோடு வாழ்கின்ற முனாஃபிக்குகள் வேறு என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி கிடையாது. குர்ஆனை நன்றாக பாருங்கள், ஹதீஸை நன்றாக பாருங்கள். உள்ளத்திலே இறை மறுப்பை வைத்துக் கொண்டு வெளிரங்கத்திலே முஸ்லீமாக நடித்தவருடைய பண்பைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இப்போது நான் சுட்டிக்காட்டப் போகின்ற அந்த பண்புகள், இப்போது இந்த ஜும்மா உரையின் மூலமாக முனாஃபிக்குடைய பண்புகளை சுட்டிக்காட்டுகின்றேன். அந்த பண்புகள் அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரிஜினல் முனாஃபிக்கிடையே இருந்த பண்புகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பண்போடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது, அந்த முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு, முனாஃபிக்குடைய பண்போடு நாங்கள் வாழ்கின்றோம் என்பதையும் நாங்கள் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மேலே சுட்டிக்காட்டிய அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் முதலாவதாக எச்சரித்த அந்த விடயம் என்ன, முனாஃபிக்குடைய பண்பு என்று நமக்கு எச்சரித்த விடயம், இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்று ஒரு கவலையான விஷயம் என்னென்றால், எங்களுக்கு பொய் என்பது பாவம் என்று தெரியும், பொய் என்பது பாவம் என்று தெரியும், முனாஃபிக்குடைய அடையாளம் என்று நமக்கு தெரியும், பெரும்பாலும் நமக்கு தெரியும். ஆனாலும் கவலை என்னன்னு சொன்னால், இந்த பொய்யை நாங்கள் பெருசாக கணக்கெடுப்பது கிடையாது. அப்படித்தானே, வீட்டில் வீட்டுக்குள்ள ஒரு பையன் எங்களுடைய சிறுவன் பொய் பேசுகின்றான் என்றால், எங்கள் எத்தனை பெற்றோர்கள் அதை தடுக்கின்றோம், பொய் என்பது பாவம், நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பாவம் என்று எங்கள் எத்தனை பேர் அதை தடுக்கின்றோம் என்று கொஞ்சம் உள்ளத்தை தட்டு கேட்டுக் கொள்ளுங்கள். நிறைய நாங்கள் என்ன செய்யறோம், பொய் பேசுகின்றோம், சின்ன சின்ன பொய் என்று சொல்லிக்கொண்டு நிறைய நாங்கள் பொய் பேசுகின்றோம். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால்
பொய்யில்லாத வியாபாரம் என்று கூறும் அளவுக்கு நாங்கள் பொய்யிலே நாங்கள் கலந்து பொய்யை நாங்கள் கணக்கில்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய் என்பது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான முதலாவது அடையாளம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்திலே சூரத்துல் முனாஃபிக்கிலே அல்லாஹு தஆலா முனாஃபிக்கிலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிக்குடைய பண்புகளை சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சாட்சி கூறுகின்றான், அல்லாஹு தஆலா சாட்சி கூறுகின்றான், இன்னல் முனாஃபிகீன நிச்சயமாக முனாஃபிக்குகள் நயவஞ்சவர்கள் நிச்சயமாக பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆகவே பொய் என்பது மிக முக்கியமான பாரதூரமான ஒரு பாவம் என்பதை ஆரம்பத்தில் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இது முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதையும் ஆழமாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றே கேட்டா சொல்வோம் நாங்க பொய் தானே சொல்றோம், ஒரு நாளைக்கு ஒரு பொய் தானே சொல்றோம், அதை பத்தி கணக்கே இல்லாம நாங்க இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள், அல்லாஹு தஆலா பொய்யினை இந்த உலகத்திலே எப்படி மாற்றுகின்றான் என்பதை பாருங்கள். வஐயாக்கும் வல் கதிப், நபி அவர்கள் சொல்கின்றார்கள், பொய்யை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன், பொய்யை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன், பொய் பாவத்தின் பக்கம் உங்களை வழிகாட்டும், பொய் பாவத்தின் பக்கம் உங்களை வழிகாட்டும், பாவம் நரகத்தின் பக்கம் உங்களை வழிகாட்டும். வஇன்ன ரஜுல லயக்திபு ஹத்தா யுக்தத ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கதாபா, ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான், எந்த அளவுக்கு பொய் சொல்கின்றான் என்றால் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படும் அளவுக்கு எழுதப்படும் வரைக்கும் அந்த மனிதன் பொய் சொல்கின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பொய் என்பது நானும் நீங்கள் நினைப்பதை போன்றே ஒரு சின்ன பாவம். நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு பொய் சொல்லிக் கொள்ளலாம், கஷ்டத்துக்கு ஒரு பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்று பொய்யோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்களுக்கு பொய்யை பற்றி அதை எச்சரிக்கை செய்வது கிடையாது. சமுதாயத்திலே எங்களுடைய மனைவிமார்களுக்கு வியாபாரம் செய்கின்ற பொழுது எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு பொய்யை பற்றி நாங்கள் எச்சரிக்கை செய்வது கிடையாது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான், ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்வான், அடுத்த நாள் இரண்டு பொய் சொல்வான், அப்படியே பொய் சொல்லி 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 பொய்யினாகவே அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மாற்றி விடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பொய் என்பது மிக முக்கியமான ஒரு பாவம், முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதை குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அடுத்ததாக முனாஃபிக்குடைய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு, நபி அவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு பண்பு, வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்வான், வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய குடும்பத்தில் பாருங்களேன், எங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய நாங்கள் வாக்கு கொடுப்போம், நிறைய நாங்கள் எங்களுடைய மனைவிக்கு வாக்கு கொடுப்போம், அதை எடுத்துத்தாரன், இதை எடுத்துத்தாரன், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வாக்கு கொடுப்போம், அழுகின்ற நேரத்தில் அதை எடுத்துத்தாரன், வரும்பொழுது இதை கொண்டு வாரன் என்று சொல்லி நாங்கள் வாக்கு கொடுப்போம். ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கணக்கே கிடையாது. வாக்கு கொடுக்கின்றோம், வாக்கை நாங்கள் ஒழுங்கான முறையில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற எந்த கணக்கும் நமக்கு கிடையாது, சும்மா வாக்கு கொடுத்து போட்டு நாங்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, இதே போன்றுதான் வியாபாரம், வியாபாரத்தில் உதாரணங்கள் நிறைய சொல்லலாம், உதாரணங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரம் போதாது. அதனால உங்களுக்கு தெரியும் என்னென்ன வாக்குகளை நாங்கள் மீறுகின்றோம், என்னென்ன உடன்படிக்கைகளை நாங்கள் மீறுகின்றோம் என்று வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு தெரியும். ஆக எப்போதும் ஒரு மூமினுடைய பண்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் வாக்கு கொடுத்து விட்டால் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வாக்கு கொடுத்து விட்டால் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே முஃமினுடைய பண்பை பற்றி எப்படி கூறுகின்றான், வல்லதீனஹும் லியமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அல்லாஹு தஆலா கூறுகின்ற வார்த்தையை பாருங்கள், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவருடைய உடன்படிக்கைகளையும் வாக்குகளையும் அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள், நிறைவேற்றுவார்கள். அப்ப மோமினுடைய பண்பு என்ன என்று சொன்னால், வாக்கு கொடுத்து விட்டால் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார்கள், வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் மோமின்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். ஆகவே சின்ன ஒரு வாக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்தில நாங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கின்ற ஒரு சின்ன ஒரு வாக்காக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில சமுதாயத்துக்கு கொடுக்கின்ற ஒரு சின்ன ஒரு வாக்காக இருந்தாலும் சரி, அதே போன்றுதான் எங்களுடைய பிசினஸ் என்று வருகின்ற பொழுது, வியாபாரம் என்று வருகின்ற பொழுது கொடுக்கின்ற வாக்காக இருக்கலாம். எல்லா நேரத்திலும் மூமினுடைய உண்மையான பண்பு என்னவென்று சொன்னால், வாக்குக்கு மாறு செய்யாமல் கொடுத்த வாக்கை பாதுகாக்கக்கூடியவனாக,
கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முனாஃபிக்குடைய இரண்டாவது முக்கியமான பண்பு வாக்குக்கு மாறு செய்வது. மூன்றாவது முக்கியமான பண்பு, நபி அவர்கள் சுட்டிக்காட்டிய முக்கியமான பண்பு என்னென்றால், நம்பிக்கைக்கு மோசடி செய்வது. நம்பிக்கையாக ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டால், அது வார்த்தையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நம்பிக்கையாக நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது ஒரு மூமினுடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கைக்கு நாங்கள் மாறு செய்வது, நம்பிக்கைக்கு நாங்கள் துரோகம் செய்வது நிச்சயமாக முனாஃபிக்குடைய பண்பு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள், இதா துய்யத்தில் அமானா ஃபந்தத்ரிஸ் ஸாஆ. நம்பிக்கைகள், அதாவது நம்பிக்கை துரோகங்கள் நடக்கின்ற பொழுது, நம்பிக்கைகள் வீணாக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் நம்பிக்கை துரோகத்தை, நம்பிக்கை மோசடியை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, குடும்பத்திலாக இருக்கலாம், நம்பிக்கையான ஒரு விஷயம் நமக்கு வருகின்ற பொழுது நாங்கள் பேணி பாதுகாத்து நடக்க வேண்டும். சமுதாயத்திலே நம்பிக்கையான ஒரு விஷயம் வருகின்ற பொழுது, எங்களை நம்பி ஒரு விஷயத்தை கூறுகின்றார் என்றால், நாங்கள் அதை பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக முனாஃபிக்குடைய பண்பை நாங்கள் உள்வாங்கி சமுதாயத்திலே பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அந்த மனிதனை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி நம்பிக்கை மோசடியிலே நாங்கள் இருந்து விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முனாஃபிக்குடைய மிக முக்கியமான பண்புகளில் மூன்றாவது பண்பாக நம்பிக்கைக்கு மோசமாக நடந்து கொள்வது என்பதை நபிகளார் இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸ் மூலம் நபி அவர்கள் மூன்று விஷயத்தை நமக்கு சுட்டிக்காட்டினார்கள், அதை நாங்கள் பார்த்தோம். இந்த விஷயங்கள் மூன்றையும் பார்க்கின்ற பொழுது, சமுதாயத்திலே பெரிசாக கணக்கெடுக்காத மூன்று விஷயங்கள், பொய், வாக்குக்கு மாறு செய்வது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது. இந்த மூன்றையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வீட்டில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், பிசினஸ் வியாபாரத்தில் இருக்கலாம், நாங்க பெருசாக கணக்கெடுக்க மாட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய சோதனை தெரியுமா? மிகப்பெரிய சோதனை என்னவென்று சொன்னால், பாவங்கள் எங்களுக்கு பாவங்களாக விளங்குவது கிடையாது. பொய்ய பேசுறோம், பொய் என்பது பாவம் என்று தெரிந்தும் நாங்க அதை கணக்கெடுக்காம நாங்க பேசுறோம். வாக்குக்கு மாறு செய்யறோம், பாவம் என்று தெரியும், அது மறந்துட்டோம். நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறோம், பாவம் என்று தெரியும், அதை நாங்க மறந்துட்டோம். இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய சோதனை. மிகப்பெரிய சோதனை என்ன? பாவம் எது என்று நமக்கு தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த மூன்று விஷயங்களும் முனாஃபிக்குடைய மிக முக்கியமான பண்புகள், நபி அவர்கள் எச்சரிக்கை செய்த மிக முக்கியமான பண்புகள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே பொய்யை நான் வளர்க்க மாட்டேன். என்ன விஷயமாக இருந்தாலும், சின்ன விஷயமாக இருந்தாலும் உண்மை சொல்லக்கூடியவர்களாக நான் இருப்பேன், என்னுடைய குடும்பத்தை நான் மாற்றுவேன் என்ற உள்ளத்தோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். வாக்காக இருந்தாலும் சரி, நம்பிக்கை விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் நான் பேணி பாதுகாப்பேன் என்ற உள்ளத்தோடு நாங்கள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு மூமினுடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய முக்கியமான மூன்று முனாஃபிக்குடைய பண்புகள். அதே போன்றுதான் சூரத்துல் முனாஃபிக்கைனிலே அல்லாஹு தாலா இன்னும் நிறைய பண்புகளை முனாஃபிக்குடைய பண்புகளாக அடையாளப்படுத்தி இருக்கின்றான். அதுல மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், இன்னல் முனாஃபிக்கைன யுஹாதியூனல்லாஹ வஹுவ ஹாதிஉஹும். நன்றாக கவனியுங்கள். அல்லாஹ் தஆலா பிறகு கூறுகின்றான், பண்புகளை சுட்டிக்காட்டுகின்ற அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுக்கு சதி செய்கின்றார்கள். அல்லாஹ்வு முனாஃபிக்குகளுக்கு சதி செய்கின்றான். தொழுகைக்கு அவர்கள் வந்துவிட்டால் சோம்பேறித்தனம் பிடித்தவர்களாக தொழுகைக்கு அவர்கள் வருவார்கள். முனாஃபிக்குடைய மிக முக்கியமான பண்பு. அல்லாஹு தஆலா முக்கியமாக முக்கியப்படுத்தி சொல்கின்ற ஒரு பண்புதான் முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தொழுகைக்கு சோம்பல் தனம் பிடித்தவர்களாக வருவார்கள். அப்படி என்றால் ஒரு வக்த தொழுவார்கள், அடுத்த வக்த விடுவார்கள், ஆசையோடு வரமாட்டார்கள், ஆர்வத்தோடு வரமாட்டார்கள், தொழுதா நன்மை கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும் எண்ணத்தோடு வரமாட்டார்கள். சோம்பேறித்தனம் பிடித்தவர்களாக தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் முனாஃபிக்குடைய பண்பு உள்ளவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சுப தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வருகின்றார்கள். மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சுபஹை தொழுவித்து விட்டு திரும்பி பார்த்து இன்னார் வந்தாரா இன்னார் வந்தாரா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். யாரும் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், முனாஃபிக்குகளுக்கு மிகவும் பாரமான தொழுகை இந்த சுபஹு தொழுகையும் இஷாவு தொழுகையும் என்றார்கள். யாரெல்லாம் சுபஹு தொழுகையுடைய இஷா தொழுகையுடைய சிறப்பை அறிந்து கொள்வார்களாக இருந்தால் தவண்டு தவண்டாவது அவர்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு சுபஹையும் இஷாவையும் நிறைவேற்றுவார்கள். ஹதீஸை பாருங்கள், சுபஹு தொழுகை என்பதும் இஷா தொழுகை என்பதும் முனாஃபிக்குகளுக்கு பாரமான தொழுகை என்று நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். ஹதீஸ்களிலே நிறைய நாங்கள் கேள்விப்பட்டு வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கவலையோடு கேட்கின்ற ஒரு விஷயம், இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கின்றது ஜும்மாவிலே, எங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் நாங்கள் தட்டு கேட்டுக் கொள்வோம். இன்றைக்கு எங்கள் எத்தனை பேர் சுபஹுக்காக வேண்டி எழும்பி வுது எடுத்துக்கொண்டு அந்த சுன்னத்தான தொழுகையை தொழுதி பள்ளிக்கு வந்து சுபஹு தொழுகையை எங்கள் எத்தனை பேர் ஜமாத்தோடு தொழுதோம் என்று கொஞ்சம் உள்ளத்தை கொஞ்சம் தட்டு கேட்டுக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி நாங்கள் பொறுப்போக்கு காட்டுகின்றோம் என்றால் இரவு நேரத்திலே வீணான விளையாட்டுகள் வீணான காரியங்கள் வீணான பேச்சுக்கள் என்று சொல்லி இரவை கழித்துவிட்டு சுபஹை நாங்கள் பாழ்படுத்துகின்றோம் என்றால், சுபஹ் ஜமாத்துக்கு நாங்கள் வராமல் இருக்கின்றோம் என்றால் எங்களுக்குள் முனாஃபிக்களுடைய அடையாளம் இருக்கின்றது என்பதை நாங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மகனை போன்று உங்களிடத்திலே நான் ஒரு உபதேசத்தை சொல்கின்றேன், ஒரு சகோதரனை போன்று உபதேசத்தை சொல்கின்றேன், ஒரு நண்பனை போன்று சொல்கின்றேன், எப்பொழுதும் சுபஹ் ஜமாத்தை மிஸ் பண்ணிவிட வேண்டாம். எப்பொழுதும் சுபஹ் ஜமாத்தை நீங்கள் பால்படுத்தி விட வேண்டாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஜமாத், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தொழுகை. யாரெல்லாம் சுபஹ் தொழுகையை பால்படுத்துகின்றாரோ அவர் முனாஃபிக்குடைய பட்டியலிலே சேர்கின்றார் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. ஆனால் கவலை என்ன என்று சொன்னால், இன்று நிறைய பேருக்கு இந்த தொழுகையை பற்றி கணக்கே கிடையாது. நேரத்தோட சொன்னதை போன்று சோதனை என்பது மிக முக்கியமான பெரிய சோதனை. பாவம் எங்களுக்கு விளங்குவது கிடையாது. தொழுகையை விடுவது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாவம்! தொழுகையை விடுவது என்பது, தொழுகை என்பது சிறுக்கையும் குஃப்ரையும் பிரித்தரிக்கக்கூடிய வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அமல். அதை நாங்கள் பால்படுத்துகின்றோம் என்றால் அந்த பால்படுத்துவது எங்கள் உள்ளத்துக்கு ஒரு பாரமாக விளங்காமல் இருப்பதென்றால், அது தொழுகையை விட்டுட்டோமே ஒரு பாவம் செஞ்சிட்டோமே என்று எங்களுடைய உள்ளம் குறுகுறுக்காமல் இருக்கின்றது என்றால் இது அல்லாஹ்வுடைய சோதனையில் நாங்கள் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹ் ஜமாத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு தியாகத்தோடு நாங்கள் தொழுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வு தஆலா எங்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்துவான். ஏன் தெரியுமா சுபஹ் ஜமாத்தை இவ்வளவு ஊண்டி நான் சொல்கின்றேன்? சுபஹ் ஜமாத்தை நீங்க தொழுது பாருங்க. சுபஹ கஷ்டப்பட்டு இரவுல தூங்குகின்ற பொழுது நான் நாளைக்கு கட்டாயம் எழும்பி சுபஹ் ஜமாத்துக்காக வேண்டி சென்று சுபஹ் தொழுவேன் என்று நீங்க நியத்து வைத்து படுத்து சுபஹுக்காக வேண்டி எழும்பி நீங்க சுபஹ் ஜமாத்தை தொழுங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா உள்ளத்தை எப்படி தெரியுமா பக்குவப்படுத்துவான்? கஷ்டப்பட்டு எழும்பி தியாகத்தோடு சுபஹ் தொழுதுட்டோம், துஹர் எங்களுக்கு மிஸ் பண்ண மனசு வராது, துஹர் தொழுகையை பால்படுத்துவதற்கு எங்களுக்கு மனசு வராது. அதே போன்று துஹர் தொழுதுட்டோம், அசர் தொழுவோம் என்ற ஆசை வரும், மக்ரிபையும் தொழுதுட்டோம், நான்கு வக்தையும் தொழுதுட்டோம், இஷாவை பால்படுத்தோம் என்று சொல்லி மனசு வராது. இதுதான் அல்லாஹு தஆலா சுபஹின் மூலமாக நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வழி. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சுபஹ் ஜமாத் என்பது மிக முக்கியமான ஒரு தொழுகை. உங்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும் நான் இன்று சுபஹ் தொழுதேனா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, யாரெல்லாம் சுபஹை பால்படுத்துகின்றாரோ அது முனாஃபிக்குக்கு பாரமான தொழுகை. யாரெல்லாம் பால்படுத்தி வருகின்றார்களோ முனாஃபிக்குடைய பண்போடு இருக்கின்றோம் என்று எச்சரிக்கையாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கட்டாய கடமை. நபி அவர்கள் சொன்னார்கள், இன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒருவன் ஆசையோடும் ஆர்வத்தோடும் விரும்பி தொழுகின்றான் என்று சொன்னால், பள்ளிக்கு வந்து தொழுகின்றான், நன்மை கிடைக்க வேண்டும், சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று ஒருவன் தொழுகைக்கு வந்து தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றான் என்றால், மோசமான மானக்கடன விடயங்களை விட்டும் அந்த தொழுகை அந்த மனிதனை தடுக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனை நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு கவலையா இருக்கின்றது, பாவம் செய்கின்றோம், மோசடிகளில் ஈடுபடுகின்றோம், பொய் பேசுகின்றோம், வாக்கு மீறுகின்றோம், சிகரெட் குடிக்கின்றோம், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றோம், வட்டி வாங்குகின்றோம், இப்படி சமுதாயத்தில் நிறைய பாவங்களை நாங்கள் செய்கின்றோம்.
இந்த பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டுமா இருந்தால் தொழுகையை ஆசையோடு நாங்கள் நிறைவேற்றினால், சுபஹ் ஜமாத்தாக இருக்கலாம், அடுத்தடுத்த வக்துடைய ஜமாத்தாக இருக்கலாம், ஆசையோட ஆர்வத்தோட விரும்பி நாங்கள் பள்ளிக்கு வந்து அதை நிறைவேற்றினால் மானக்கேடான மோசமான விடயங்களை விட்டும் அந்த தொழுகை எங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, குர்ஆன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. குர்ஆன் சொன்ன விஷயம் ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது. அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், தொழுகை மானக்கேடான விடயங்களை விட்டும் பாதுகாக்கும் என்று சொன்னால், ஆசையோடு நாங்கள் அதை நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக மோசமான விடயங்களை விட்டும் பாவமான விடயங்களை விட்டும் அந்த தொழுகை எங்களை பாதுகாக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையை பற்றி தனியாக தலைப்பு போட்டு நிறைய நேரம் பேச வேண்டிய கடமையில் சூழ்நிலை நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் யாருக்கும் தொழுகையை பற்றி கணக்கே கிடையாது. கிடைத்தால் தொழுவோம், கிடைத்தால் தொழுவோம், சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுவோம், சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் நாங்கள் பால்படுத்திக் கொண்டே போகின்றோம். இதைத்தான் நபி அவர்கள் எச்சரித்தார்கள். சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமான தொழுகை என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையை நாங்கள் பால்படுத்தி விடாமல் நல்ல முறைப்படி சரியான நேரப்படி சட்டப்படி நாங்கள் தொழுகையை தொழுதி அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்படி குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் நிறையவே நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அல்லாஹு தஆலா. ஆகவே இரண்டாவது ஜும்மாவிலும் முடியமான அடையாளங்களை பார்த்து முனாஃபிக்குடைய பண்பையட்டும் தூரமாகி நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முனாஃபிக்குடைய பண்புகளை நாங்கள் பட்டியல் போர்த்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா இரண்டாவதாக அந்த குர்ஆன் வசனத்திலே முனாஃபிக்குடைய அடையாளத்தை எப்படி நமக்கு சொல்கின்றான் என்றால், வஇதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. அடுத்ததாக அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது எப்படி கூறுகின்றான் என்றால், அவர்கள் அமற்களை செய்கின்ற பொழுது முகஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்வார்கள். முனாஃபிக்குகளுடைய மிக முக்கியமான பண்புகள் ஒரு பண்புதான் முகஸ்துதி என்பதை நமக்கு தெரியும். நாம் ஒரு அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி அந்த அமலை செய்ய வேண்டும். பெருமைக்காக வேண்டி, பாராட்டுக்காக வேண்டி, யாருடைய வேறு நோக்கங்களுக்காக வேண்டி, உலக லாபங்களுக்காக வேண்டி அந்த அமலை நாங்கள் செய்துவிடக்கூடாது. அப்படி அமல் செய்தால் அந்த அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். முனாஃபிக்குகளுடைய மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் நடிப்பது. நடிப்பதென்றால் அமல் செய்வது போன்று மக்களுக்கு காட்டுவது. இதை அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது முகஸ்துதியை நபி அவர்கள் மிகவும் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். நாளை மறுமையிலே ஷஹீதை அல்லாஹு தஆலா எழுப்புவான், ஆலிமை அல்லாஹு தஆலா எழுப்புவான், தனவந்தனை சதக்கா கொடுத்த அந்த மனிதனை அல்லாஹு தஆலா எழுப்புவான். எழுப்பி மூன்று பேரையும் விசாரிப்பான். அந்த நேரத்திலே ஆலிம் செய்த அமல், ஷஹீத் செய்த அமல், தனவந்தன் செய்த அமலை அவர்கள் சொல்வார்கள். அந்த மூன்று அமற்களையும் அல்லாஹு தஆலாவுடைய முகத்திலே சுருக்கி வீசி விடுவான். அல்லாஹு தஆலா கூறுவான், நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள். உலகத்தில ஷஹீத பார்த்து சொல்வான், உலகத்தில நீ ஜிஹாத் செய்தாய், ஷஹீத் என்ற பட்டம் உனக்கு கிடைத்தது. ஜிஹாத் செய்த நோக்கம் என்ன என்று சொன்னால், உன்னை மக்கள் ஷஹீத் என்று பாராட்ட வேண்டும், போராளி என்று உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிஹாத் செய்தாய். ஆலிமை பார்த்து உன்னொரு ஆலிம் என்று மக்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ மார்க்க விஷயங்களில் ஈடுபட்டாய். தனவந்தனை பார்த்து மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும், ஒரு கொடையாளி, ஒரு பணக்காரன், ஒரு தனவந்தன், உதவி செய்யக்கூடியவன் என்று உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் நீ அமல் செய்தாய். உலகத்தில் அது கிடைத்து விட்டது. முகஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்தன் காரணமாக மூன்று நபர்களையும் அல்லாஹு தஆலா மறுமையிலே நரகத்திலே போட்டு விடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆகவே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் சின்ன அமல் செய்தாலும் சரி, சின்ன ஒரு அமல், எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் நான் இதை அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்கின்றேன், மன தூய்மையோடு இஹ்லாஸோடு, எனக்கு பேரும் எனக்கு புகழ் எனக்கு பாராட்டு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்தால் போதும், நாளை மறுமையில் எனக்கு வெற்றி கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்று வலிமா திருமணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஹஜ் உம்ராக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், தான தர்மங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், பொது சேவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு, நான் இதை அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்கின்றேன். வலிமா திருமணத்தின் மூலமாக ஆடம்பரங்கள் எங்களுக்கு தேவையில்லை,
சமுதாயத்தின் பெருமை புகழ் பாராட்டு எங்களுக்கு தேவையில்லை. ஹஜ் உம்ராக்கில் மூலமாக என்னை ஒரு ஹாஜி என்று சொல்ல வேண்டும், மக்களுடைய பாராட்டு புகழ் நாம் பெற வேண்டும் என்ற எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு தேவையில்லை. சதக்கா கொடுக்கின்றோம், தான தர்மம் செய்கின்றோம், இதன் மூலமாக மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும், ஒரு தனவனத்தின் என்னை சொல்ல வேண்டும் என்ற எந்த பெருமையும் எந்த புகழும் ஒரு மூமனுடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. இப்படி வந்தால் இது முகஸ்துதியாக இருக்கின்றது. ரியா என்பது, முகஸ்துதி என்பது முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஆகவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இஹ்லாஸ் உள்ளவர்களாக எல்லா அமர்களிலும் நாங்கள் மார்க்க பயான்களில் ஈடுபடுகின்றோமா, மார்க்க விவகாரங்களில் ஈடுபடுகின்றோமா, பள்ளிக்கு வருகின்றோமா, தொழுகின்றோமா, எல்லா சந்தர்ப்பத்திலும் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நாங்கள் ஈடுபட வேண்டும். மக்கள் குறை சொல்லலாம், மக்கள் எங்களை இழிவுபடுத்தலாம், மக்கள் எங்களை வேறு கண்ணோடு எங்களை பார்க்கலாம், எங்களுக்கு அது ஒன்றும் கணக்கில் இருக்க தேவையில்லை. எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னுடைய இறைவன் என்னை பொருந்திக் கொண்டால் போதும், ரப்புடைய பொருத்தம் எனக்கு கிடைத்தால் போதும், எந்த அமல் செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் ரப்புடைய பொருத்தம் எனக்கு இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் அமல் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வருகின்றார்கள். சஹாபாக்கள் தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அபூ தாவூதிலே சஹீஹா இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஹதீஸ், அந்த நேரத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள், தஜ்ஜாலுடைய வருகையை விட உங்களிடத்திலே நான் முக்கியமான ஒன்றை பயப்படுகின்றேன், அதை சொல்லித்தரட்டுமா என்று சொன்ன பொழுது, சஹாபாக்கள் சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷிர்குல் ஹஃபியு. தஜ்ஜாலுடைய வருகையை விட மக்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் பயப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மறைவாக செய்யக்கூடிய ஷிர்க், மறைவாக செய்யக்கூடிய இணை வைப்பு என்று சொன்னால் நபி அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகின்றான், அழகான முறையிலே தொழுகின்றான், ருக்கு சுஜூதிலே செய்கின்றான், காரணம் என்ன, அந்த மனித உள்ளத்தில் இருக்கின்ற நோக்கம் என்ன, மக்கள் என்னை பார்த்து பாராட்ட வேண்டும், நான் ஒரு அமல்தாரி, நான் ஒரு இபாதத்தாரி என்று மக்கள் என்னை பார்த்து பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி யார் அந்த அமலை செய்கின்றாரோ மறைவாக செய்யக்கூடிய இணை வைப்பு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆகவே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி நான் அமல் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். முகஸ்துதி எங்களுக்கு தேவையில்லை, பெருமை பாராட்டு புகழ் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்து இஹ்லாஸோடு நாங்கள் அமல் செய்து அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முனாஃபிக்கு என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமாக அந்த ஆயத்தில் அடையாளப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான், அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகிக்க மாட்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகிக்க மாட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், இன்று எங்களுக்கு அமல் இபாத் செய்வதை விட தொழுவதை விட வேறு வேறு அமல் இபாதத்தை செய்வதை விட உலகம்தான் முக்கியமானது, உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்குமா இருந்தால் இது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலக விஷயங்கள் எங்களுடைய தொழுகையை பால்படுத்துமா இருந்தால், உலக விஷயங்கள் எங்களுடைய சுண்ணாக்களை பால்படுத்துமா இருந்தால், உலக விஷயங்கள் எங்களுடைய அமல் இபாதத்துகளை பால்படுத்துமா இருந்தால், நமக்கு இடையூறாக இருக்குமா இருந்தால் இது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அனைவரும் ஏகோபித்த ஒரு விஷயம்தான், ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான், இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமாக இல்லை, நாளை மறுமைதான் உண்மையானது, சுவர்க்கத்துக்காக வேண்டி வாழ வேண்டும். அப்படி ஈமான் கொண்டிருக்கின்ற நாங்கள் உலக விஷயங்களில் நிறைய ஆர்வம் காட்டுகின்றோம் என்றால், மார்க்க விஷயங்களுக்கு ஆர்வம் காட்டாமல் உலக விஷயங்களுக்கு நிறைய ஆர்வம் காட்டுகின்றோம் என்றால் எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான், முனாஃபிக்கள் என்பவர்கள் அல்லாஹை அதிகமாக ஞாபகமூட்ட மாட்டார்கள், அல்லாஹை அதிகமாக நினைக்க மாட்டார்கள், உலக விஷயங்களை அவர்கள் நிறைய ஆர்வம் காட்டுவார்கள், ஆசை காட்டுவார்கள், மார்க்க விஷயம் என்று வருகின்ற பொழுதே ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா முனாஃபிக்குடைய பண்புகளை நமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆகவே குர்ஆனை எடுத்துக்கொண்டால் நிறைய முனாஃபிக்குடைய பண்புகள் அல்லாஹு தஆலா நமக்கு அடையாளப்படுத்திக் கொண்டே செல்கின்றான். இறுதியாக சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், முனாஃபிக்குடைய பண்புகள் என்று வருகின்ற பொழுது கஞ்சத்தனம், கஞ்சத்தனம் என்று சொல்லுவோம் அல்லவா, கஞ்சத்தனம் முனாஃபிக்குடைய மிக முக்கியமான பண்பு என்பதை குர்ஆனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் சதக்கா விஷயங்கள் என்று வருகின்ற பொழுது, மார்க்க விஷயங்களுக்கு தான தர்மம் கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது கையை பொத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அப்படி என்றால் அவர்கள் தான தர்மம் கொடுக்க மாட்டார்கள்,
அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மூமினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கின்றேன். தான தர்மம் என்பது நாளை மறுமையிலே வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது, நாளை சுவர்க்கத்துக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு என்ற ஆசையோடு ஒரு மூமின் இருக்க வேண்டும். மறைவாக மாறாக நாங்கள் எங்களுடைய சம்பாதிக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் செல்வங்களையும் மறைத்து வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டு மார்க்க வழி எங்களுக்கு கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்யாமல் இருப்போமாக இருந்தால் இது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை நாங்கள் எச்சரிக்கை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் பணக்காரர்களாக இருக்கின்றோம் என்றால், செல்வந்தவர்களாக இருக்கின்றோம் என்றால், தான தர்மம் கொடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் முடியுமான அளவு நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் குர்ஆனை நம்பிய கூட்டம். குர்ஆன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டாதே. அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கின்றான், யாரெல்லாம் தான தர்மங்களில் ஈடுபடுகின்றாரோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் கொடுக்கின்றாரோ, அவருடைய சொத்துக்களை இரட்டிப்பாக கொடுக்கின்றான் என்று, இருமடங்காக்கி கொடுக்கின்றான் என்று, அல்லது பன்மடங்காக்கி கொடுக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இங்கே வந்திருக்கின்ற நிறைய பேர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். யாருக்காக சொல்ல முடியுமா, நான் இவ்வளவு கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய பிசினஸ் நஷ்டமாக இருக்கின்றது என்று யாருக்காக சொல்ல முடியுமா, என்னுடைய சொத்துக்கள் குறைந்திருக்கின்றது, தான தர்மம் கொடுப்பதன் மூலமாக, சதக்கா கொடுப்பதன் மூலமாக என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சொத்துக்கள் குறைந்திருக்கின்றது என்று யாருக்காக சொல்ல முடியுமா, முடியாது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், சதக்காவின் மூலமாக எந்தொன்று நஷ்டமும் வராது. சதக்கா கொடுப்பதன் மூலமாக சொத்துக்களை அல்லாஹு தஆலா பன்மடக்காக்கி தருகின்றான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கஞ்சத்தனம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லை, செட்டித்தனம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லை. சேர்க்க வேண்டும், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தேவையில்லை. முடிந்த அளவு கஷ்டவாளிகளுக்கு நிறைய நாங்கள் கொடுக்க வேண்டும், முடிந்த அளவு பள்ளிகளுக்கு நாங்கள் நிறைய கொடுக்க வேண்டும், தாவா நிகழ்ச்சிகளுக்கு நிறைய கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய வருமானத்தை பன்மடங்காக்கி தருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முடியுமான அளவு முனாஃபிக்குடைய பண்புகளை நாங்கள் இந்த ஜும்மாவினூடாக இந்த உரையினூடாக நாங்கள் பார்த்தோம். ஆகவே நமக்கு தெரியும் நாங்கள் எந்தெந்த விஷயங்களில் முனாஃபிக்குடைய பண்போடு நாங்கள் வாழ்கின்றோம் என்று நமக்கு தெரியும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே பண்புகளை அற்றவர்களாக, முனாஃபிக்குடைய பண்பை பெற்றும் தூரமானவர்களாக நாங்கள் வாழ்வதோடு எங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த பண்புகளை நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். கேட்டுவிட்டோம், கேட்டுவிட்டு நாங்கள் சும்மா செல்வதை விட எங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக மாற்றம் வர வேண்டும். எங்களுடைய குடும்பத்துக்கு கட்டாயமாக இப்படியான விடயங்களை நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எவைகளை கேட்டோமோ அவைகளின்படி நாங்கள் நடந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.